தலைப்புச் செய்திகள். புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 7 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக சர்வதேச மையங்கள். மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ₹20 லட்சம் கோடி விவசாய கடன். ஜல்ஜீவன் திட்டத்திற்கு 70,000 கோடி ரூபாய். தற்சார்பு தூய்மை திட்டத்திற்கு 2,200 கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. தேசிய கல்விக் கொள்கையினால் உலக நாடுகளுக்கிடையேயான இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. சென்னை G20 கல்வி சார்ந்த பணிக்குழு கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. அரசு திட்டங்கள் குறித்த விவசாயிகள், வணிக பிரதிநிதிகள், மகளிர் சுயஉதவிக் குழுக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேலூரில் கலந்துரையாடல். நியூசிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா.